ஹலோ காய்ஸ், நம்மளுடைய வீடியோஸ்லேயே சீரியல் கில்லர்ஸை பற்றி நிறையா பார்த்துருப்போம். சீரியல் கில்லர்ஸோட கதையை பற்றிலாம் பார்த்துருப்போம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கதை இருக்கும். பட் நம்ம இப்போ பார்க்க போகிற சீரியல் கில்லரோட கதையே வேற. ஒரு 70-100 கொலை பண்ணிட்டு இப்போ வெளியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்க ஒரு சீரியல் கில்லர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. ஒரு பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு சீரியல் கில்லரோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் ஏன் இன்னும் வெளியே சுற்றிட்டு இருக்காரு, போலீஸ் அவரை எதுவுமே பண்ணலையா, அவருக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இவ்வளோ பேரை கொலை பண்ணாருன்னு சொல்லிட்டு அவரோட பயோகிராஃபியை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். பெட்ரோ ரோட்ரிகஸ் ஃபில்ஹோ தான் இவரோட நேம் அண்ட் ஆல்சோ கில்லர் பெடின்னு இவர் சொல்லுவாங்க. இந்த கில்லர் 17 July 1954 பிரேசில தான் பிறந்தார். இப்போ வரைக்கும் இவர் பிரேசில தான் உயிரோட இருக்காரு. இப்போ இவருக்கு 66 வயசாவது, இப்போ இவர் தனியாக தான் இருக்காரு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இவரோட கதையை வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற சீரியல் கில்லர் கதையை விட. ஒரு சீரியல் கில்லர்ஸ்க்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். அவங்க ஏன் சீரியல் கில்லராக மாறினாங்கன்ட்டு இவர் மாறினதுக்கு ஒரு கதை இருக்குது. என்னன்னா, இவர் சின்ன குழந்தைய அவங்க அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டை வந்திருக்கு. அதில் என்ன பண்ணிட்டார், அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை எட்டி உதைக்கும் போது, அப்பா அவங்க கர்ப்ப காலத்தில் இருக்கும்போது இவரோட தலையில் ஒரு ஃப்ராக்சர் ஆகிருக்கு வயிற்றில் இருக்கும்போது. அதனால் இவர் பிறக்கும் போது தலையில் ஒரு ப்ராப்ளத்தோடய பிறந்திருக்காரு. மண்டை ஓட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தாலே இவர் வளர்ந்துட்டு வந்திருக்காரு. இவருக்கு 13 வயசு இருக்கும்போது தான் ஃபஸ்ட்டு கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கரும்பு பிழிகிற மிஷின் இருக்குல்ல, இந்த மிஷினில் இவருக்கு 13 வயசு இருக்கும்போது இவரோட ரிலேட்டிவ் ஒருத்தர் தள்ளி விட்டு கொண்டிருக்காரு. இதுதான் இவரோட ஃபஸ்ட்டு மர்டர். இப்போ தான் இவரோட கதையே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் இது மட்டும் இல்லாமல் இவருக்கு 14 வயசு இருக்கும்போது இவரோட தாத்தாவோட கன்னு, அந்த கன்னை எடுத்துகிட்டு போயிட்டு பிரேசில் நாட்டோட மேயரையே ஒரு சுட்டு கொண்டார். மேயர் ஸ்பாட் டெட், அங்கேயே செத்து போயிட்டார். அண்ட் தென் அதுக்கப்புறம் இவருக்கு 17 வயசு இருக்கும்போது இவர் ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ரெண்டு பேருக்குமே லவ் வந்திருக்கு. ரெண்டு பேருமே ஒன்றா ஒரே வீட்டில் இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணை ஒரு கேங்கை சேர்ந்த ஒரு கும்பல் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரேப் பண்ணி அந்த பொண்ணை கொண்டுட்டாங்க. இவரோட லவ்வர் இறந்ததுனால தான் இவருக்குள்ளே இருந்த அந்த சைக்கோ சீரியல் கில்லர் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் நிறைய பேரை கொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இவருக்கு சின்ன வயசுலேருந்து இவரோட அப்பாவை சுத்தமாக பிடிக்காது. இவரோட அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா, இவரோட அம்மாவோட உடம்புல 21 இடத்துல வந்து கத்தியை வச்சு குத்தி கொண்டுட்டாரு. அதனால இவர் சீரியல் கில்லர் ரொம்பவே கடுப்பில் இருந்தார். அவங்க அப்பா மேலே ஒரு நாள் என்ன பண்ணார், கத்தியை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அப்பாவை 22 இடத்துல வெட்டி கொண்டுட்டு அவங்களோட அப்பாவோட ஹார்ட்டை கிழிச்சு கையில் எடுத்து அதை கடித்து பப்ளிகம் மாதிரி மென்று வெளியே துப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவரை பற்றி எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. அப்பாவே கொண்டுட்டாருன்னு சொல்லிட்டு இவர் அப்பாவோட இதயத்தை கொஞ்ச நேரம் மென்னுட்டு அப்படியே கீழே துப்பியிருக்காரு. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் போது போலீஸ் வந்து இவரை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயம் போலீஸ்க்கே தெரிய ஆரம்பிக்குது. இவர் நிறைய கொலை பண்ணியிருக்காரு, சின்ன வயசுலேருந்து இவர் கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு போலீஸ் அதுக்கப்புறம் இவர் அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் தான் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்க. இவர் ஜெயிலில் இருக்கும் போதே 47 கைதிகளை கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஐயாப்பா, ஜெயிலில் இருக்கும் போதே 47 கைதிகளை கொலை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவர் இவ்வளோ பேரை கொலை பண்ணதுனால இவரை அட்டாக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஜெயிலேருந்து ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. 5 பேரில் 3 பேரை இவர் துரத்திட்டு போய் 3 பேரை ஜெயிலே வச்சு கொண்டிருக்காரு. 2 பேர் மட்டும் இவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஜெயிலில் இருந்த இவரோட செல்லில் இருந்த சக கைதிகள் 2 பேர், ஒருத்தர் வந்து ஒருத்தர் அடித்தே கொண்டுட்டார் அவரோட மூஞ்சி பிடிக்கலன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டாருனா, குரட்டை இவர் ரொம்ப அதிகமாக உருறாருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் படுத்திருந்த ஒருத்தரையே இவர் கொலை பண்ணிட்டார். இவர் செல்லில் இருந்த 2 பேருமே கொலை பண்ணிட்டார். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் ரேபிஸ்ட், நிறையா ரேப் பண்ணிட்டு தானே ஜெயிலில் வருவாங்க, அந்த மாதிரி ரேபிஸ்ட், அப்புறம் வந்து நிறையா விஷயத்தை திருடிட்டு வரவங்க திருடுறவங்களாம், அந்த மாதிரி இருக்கிற 47 பேர் தான் இவர் கொலை பண்ணாரே தவிர மற்றபடி யாரையுமே இவர் கொலை பண்ணலை. இவருக்குள்ளேயும் ஒரு ஹீரோயிசம் இருந்திருக்கு, ஹீரோ இருந்திருக்கு. எப்படின்னா வந்து தப்பு பண்ணுற எல்லாரையும் தான் கொலை பண்ணியிருக்காரு. இவரோட உடம்புல பார்த்தீங்கன்னா, கில்லர் பீடியோட உடம்புல நிறைய இடத்துல இவர் நிறைய டாட்டோ போட ஆரம்பிச்சிருக்காரு. ஜெயிலில் இருக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டாட்டோ நிறையா போட்டிருந்திருக்காரு. அதில் ஒரு டாட்டோ தான், ஐ கில் ஃபார் பிளஷர், நான் மகிழ்ச்சிக்காக நான் ஜாலியாக இருக்கணும்னு தான் கொலை பண்ணுறேன் அப்படின்னு அதில் போட்டிருக்கு. இவ்வளோ பண்ணிட்டு இவரை சும்மா விடுவாங்களா, ஆல்ரெடி 128 வருஷம் இவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க வெளியே கொலை பண்ணதுக்கு. இங்கே இவங்களை கொலை பண்ணதோட மொத்தம் 400 வருஷம் தூக்கி இவர் ஜெயிலில் போட்டாங்க. 400 வருஷம் ஜெயிலில் தான் இருக்கணும்ட்டு. பட் பிரேசிலியன் லா படி பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை வந்து எவ்வளோ பெரிய க்ரைம் பண்ணியிருந்தாலும் 30 வருஷத்துக்கு மேலே அவங்கள ஜெயிலில் போட முடியாது. அப்படி ஒரு லா முன்னாடி இருந்துச்சு, இப்போ கிடையாது. அதனால இவரோட தண்டனையை 400 வருஷத்துலேருந்து 30 வருஷமாக கம்மி பண்ணிட்டாங்க. பிரேசிலியன் லா படி அதை கம்மி பண்ணிட்டாங்க. பட் இப்போ அந்த சட்டம் கிடையாது, முன்னாடி இருந்ததுனால அதை கம்மி பண்ணிட்டாங்க. கம்மி பண்ணி இவர் 2003 வரையும் ஜெயிலில் இருந்தார். 1983லேருந்து 2003 வரையும் ஜெயிலில் இருந்தார். ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டு வந்து இவரோட கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ண அந்த கேங் இருந்தாங்களோ, அந்த கேங் யார் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்க ஒவ்வொருத்தரையே கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு.
அப்படி மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இவர் கொலை பண்ணவங்களோட லிஸ்ட் மொத்தமே 70-100 வரையும் இருக்கும்னு சொல்றாங்க, பட் எக்ஸாக்டா தெரியல. அதுக்கப்புறமா இவர் சும்மா இல்லாததுனால இவரை தூக்கி திருப்பி ஜெயிலில் போட்டுட்டாங்க. ஜெயிலில் கொஞ்ச நாள் இருந்தாரு. அதுக்கப்புறம் 2018 இவர் திருப்பி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஜெயிலில் இருந்துட்டு. இப்போ இவர் எப்படி இருக்காருன்றதை நீங்களே பாருங்க. இப்போ இவருக்கு 66 வயசு ஆகுது. இந்த போட்டோவில் பாருங்கள்ல, எய்ட்ஸ் வந்து எலிமதி ஆகிட்டார் நம்ம தாத்தா. இவ்வளோ பெரிய சீரியல் கில்லர், பயங்கரமான சீரியல் கில்லர். இப்போது யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்காரு. 2018 ரிலீஸ் ஆகி வெளியே வந்து யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2 யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு வராரு. யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அறிவுரை சொல்லிட்டு வராரு. இவர் பண்ண தப்பு, இவர் ஏன் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாரு, நான் வந்து எல்லாருமே கொலை பண்ணல, நான் வந்து நல்லவங்களெல்லாம் விட்டுட்டேன், கெட்டவங்களை மட்டும் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு இவரோட கதையிலேருந்து எல்லாத்தையுமே வந்து இவரோட யூடியூப் சேனலில் சொல்லிட்டு இருக்காரு. நிறைய இடத்துக்கு போறாரு, நிறைய இடத்த போய் பார்க்குறாரு, நிறைய பேர் வந்து இவரை பார்க்குறாங்க. பட் இவர் இப்போ திருந்தி நல்ல வழியில் போயிட்டுருக்காரு, எல்லாருக்கும் இப்போ அறிவுரை சொல்லிட்டு இருக்காரு. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் அப்படியே சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, see you shortly guys.